நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரத்தத்தை ஊத்தி கொஞ்சம் அலசலாமா? ஆ, ரத்தத்தை ஊத்தி அலசு பா. நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட்டு குடலை தான் இன்றைக்கி நம்ம வறுக்க போகிறோம். ஸோ அதை எப்படி வறுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஆட்டு குடலை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக போடுவோம். ஏற்கனவே நான் ரெண்டு முறை க்ளீன் பண்ணிட்டேன், இருந்தாலும் இன்னும் ரெண்டு முறை க்ளீன் பண்ணிடுறேன். கீழே போட்டு பாரு, அடையில வந்து நண்பர்களே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த குடலை வந்து வேக வச்சிருவோம். அதுக்கு தண்ணி முதல்ல ஊத்திக்குவோம். அடுத்தது இந்த குடலை போட்டுருங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமா போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சமா உப்புத்தூள் போட்டுக்குவோம். ஒரு முக்கால் மணி நேரம் நம்ம நல்லா வேக வைக்கலாம் நண்பர்களே. வேக வச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம இந்த குடல் வந்து ரெடி பண்ணுவோம். எந்திரிச்சா? ஓகே. எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்த நண்பர்களே, இங்கே பாருங்க எப்படி வெந்துருச்சுன்னு. எவ்வளோ தண்ணி சுண்டி போயிடுச்சு பாருங்க. திரும்ப நம்ம ரெண்டு முறை கழுவிடலாம். ஆனந்தன், உன்னோட கேப் எடுத்து வரேன். அப்படியே அருமைய சிட்டிங் கேட்டு சோம்பு. கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், பச்சை மிளகாப்பா. மஞ்சள் நிறமும் வரவேணும். தக்காளிப்பா, தேவையான அளவுக்கு உப்புப்பா,
போதினா இலப்பா ஆறுமுக தாத்தாவோட அசிஸ்டன்ட் எங்க மாஸ்டர் சம்பளத்துக்கு ஆள வேலை போட்டு வச்சிருக்கோம் சம்பளத்துக்கு வேலை போட்டு வச்சிருக்கான் பா போடணும்பா மஞ்சள் தூக்கு சேர்த்துக்குங்கப்பா கொஞ்சம் தேவையான அளவுக்கு மல்லித்தூள் கரம் மசாலா காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகா தூள் மட்டன் மசாலா கிரேவி மாதிரி செம்மையா இருக்கிற ஆட்டு குடல் குழம்பு இப்படியே கூட எடுத்துக்கலாம் மாட்டுது நண்பர்களே நம்ம வந்து ஆட்டு குடல் வந்து வறுக்கலான் இருந்தோம் உங்க பாருங்க எப்படி கிரேவி மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் இவ்வளவு தண்ணியும் வந்து நாங்க சொண்ட விட்டு ஆட்டு குடல வறுத்து தான் எடுக்க போறோம் பாருங்க எப்படின்ட்டு கடைசியில கலர் விட்டுக்கணும் சொன்னா ரத்தத்தை நல்லா வந்து இது மாதிரி உடச்சு விட்டுங்க கட்டியா இருக்கக்கூடிய ரத்தத்தை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அதுக்கப்புறம் குடல்ல போட்டுக்கலாம் ரத்தத்தை வந்து இப்ப இந்த குடல் தூக்கில வந்து சேர்க்கறோம்பா என்ன கலரு இந்த ரத்தத்தை சேர்த்தோடனே அந்த குடல் கிரேவியோட கலரே அப்படியே மாறிடும் ரத்தம் வந்து இப்போ பாருங்க நண்பர்களே சிவப்பு கலர்ல இருக்கு வேக வேக பாருங்க எப்படி மாறணும் என்ன கலர்ல மாறும் பாருங்க நண்பர்களே இங்க பாருங்க எப்படி கலர் மாறுதுன்னு பாருங்க நண்பர்களே அப்படியே லைட்டா கொஞ்சம் கருவேப்பிலை காட்டிக்குவோம் கொத்தமல்லி புதினா கடைசியா வந்து இறக்க போகும்போது நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் நண்பர்களே இங்கே நாங்கள் வந்து குடல் வறுவல் செஞ்சிட்ருக்கோம் அங்கே பாருங்கள் மழை அந்த சைடு பேஞ்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அநேகமாக இங்கே மழை வந்துடும் நினைக்கிறேன் நண்பர்களே கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி இலையை தூவி விட்ருவோம் அந்த மாதிரி நம்ம இறக்க போகிறோம் பாருங்க நல்லா தண்ணி சுண்டிருச்சு நண்பர்களே ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம எடுத்துருவோம் நான் வேற வீட்டுல இருந்து இட்லி கொண்டு வந்துட்டேன் இட்லி போட்டு சாப்பிடுறதுக்கு இட்லி எடுத்து வந்திருக்கான் கொட்டுவா கொட்டுப்பாடா போட்டு பெண பண்ணல பெண அப்படி நல்லா இந்த சாரி சாந்த அப்படி வலி நண்பர்களே இங்க வந்து ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிட போறாங்க இங்க பாருங்க இட்லி எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னுட்டு வேற லெவலடா ராஜகிரண் லெவல்ல ரெடி ஆயிடுச்சு இட்லி மாஸ்டர் எப்படி மாஸ்டர் இருக்குது அருமையா இருக்குதுங்க
மாஸ்டர் கிட்ட அப்படி தான் சொல்றாரு. நாங்க சொல்றோம் பயங்கரமா இருக்கு. முனிஸ் சூப்பரா இருக்கு. ஏப்பா இட்லி அப்படி கையில தூக்கி வைப்பா உருண்டைய. அப்படியே புட்டு சாப்பிடுங்கப்பா. நண்பர்களே நாங்க கார சாரமா சாப்பிடுவோம். மாஸ்டர் பாருங்க பயங்கரமா காரம் வச்சிட்டாரு. அவரே உரு உசு உசுன்னு இழுத்துட்டு தான் சாப்பிட்றாரு. செம்மையா இருக்கு நண்பா. வடசட்டி எடுத்துறேன்.